Hi viewers, இன்றைய தினம் லிட்ரோ கேஸ் நிறுவனம் தனது விலை குறைப்பு ஒன்றை அறிவித்திருக்கின்றது. அதன்படி லிட்ரோ கேஸ் 12.5 கிலோகிராம் அடங்கிய லிட்ரோ கேஸ் ஒன்றின் விலை 204 ரூபாவால் குறைக்கப்படுகின்றது. அதேபோன்று குறைக்கப்பட்டு 2982 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது. அதேபோன்று 5 கிலோகிராம் லிட்ரோ கேஸ் 83 ரூபாவால் குறைக்கப்பட்டு 1198 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுகின்றது. அதேபோன்று 2.3 கிலோகிராம் லிட்ரோ கேஸ் ஒன்றின் விலை சிறியதின் விலை 37 ரூபாவால் குறைக்கப்பட்டு 561 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது. அது இன்று நள்ளிரவிலிருந்து அமலுக்கு வரும் வகையில் லிட்ரோ கேஸ் நிறுவனம் சேர்மன் இதனை அறிவித்திருக்கின்றார் என்பதை என்ற அந்த மகிழ்ச்சியான செய்தியினை நுகர்வோருக்கு மக்களுக்கு நாங்கள் அறிய தருகின்றோம். அத்தோடு இன்றைய பொருளாதார நெருக்கடியின் போது இலங்கையில் அதிலும் பார்க்க இலங்கையில் ஹோட்டல்களில் காணப்படுகின்ற விலையேற்றங்கள் மிகவும் அதிகமாக காணப்படுகின்றது. மிகவும் அதிகமாக என்று கூறப்போனால் முதல் ஆரம்ப காலங்களில் வெளியூர்களில் வேலை செய்யக்கூடியவர்கள், பயணிகள், இவர்களெல்லாம் பார்சல் சாப்பாட்டு பார்சல் அதேபோன்று கடைகளில் சாப்பாடு சாப்பிடுவது என்று இருந்தவர்கள் இப்பொழுது வெகுவாக குறைந்து விட்டார்கள். காரணம் என்னென்று சொன்னால் பொருளாதார நெருக்கடியின் காரணமாக ஏற்றத்தாழ்வுகள், விலையேற்றங்கள், லிட்ரோ கேஸ் கேஸ் அதேபோன்று பெட்ரோல் டீசல் போன்றவற்றுக்கு விலையேற்றம் செய்யப்பட்டதனால் அந்த விலை சுமையை கொண்டு இந்த பொருட்களிலும் சாப்பாடுகளிலும் உணவு பொருட்களிலும் விலையேற்றம் செய்யப்பட்டதனால் அதனை அந்த சுமை அந்த பொருளாதார சுமை காரணமாக விலையேற்றம் காரணமாக அதனை மக்கள் நுகர்வோர் பெற்றுக்கொள்வதிலிருந்து விலகி கொள்கிறார்கள். எனவே நான் நினைக்கிறேன் இனிமேல் வருகிற காலங்களில் இந்த விலையேற்றம் விலை குறைப்புகள் வந்து மக்களுக்கு சரியானதொரு நிவாரணத்தை வழங்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. எனவே நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்வது ஹோட்டல் வியாபாரிகள், சாப்பாட்டு கடை வியாபாரிகள் தங்களது சாப்பாடுகளுக்கு விலைகளை குறைத்து நுகர்வோருக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய கணிசமான விலையை வைத்து சாப்பாடுகளை விற்பனை செய்தால் உங்கள் வியாபாரமும் வெகுவாக இடம்பெறும், மக்களும் நிவாரணங்களை பெற்றுக்கொள்வார்கள் இந்த விலை குறைப்பு உண்டாக என்பதனை நாங்கள் மகிழ்ச்சியுடன் அறிய தருகின்றோம்.